வாங்க, வணக்கம். வெல்கம் டு லீலைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி. இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நீட் நீட்டமாக நறுக்கி எடுத்தாச்சு. இப்போது தாளிச்சிடலாம். பாத்திரத்தில் குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஹோல் கரம் மசாலா அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய். எனக்கு உரப்பு கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 சேர்த்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இது குக்கர்லேயே அடிப்பிடிக்காமல் செய்கிறது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போது இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சிங்களே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடிப்பிடிச்சிடாமல் பார்த்து வதக்குங்க. அடிப்பிடிக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டி எடுத்தாச்சு. இப்போது நல்லா முருக வந்து வதங்கிருச்சு, அடியும் பிடிக்கலை, நல்லா வதங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா கறி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு மசாலா பொடி போட்டுடலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், அது நீங்கள் என்ன பிராண்டை யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கலாம். அது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இதையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும், கருகிடக்கூடாது. இப்போது நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இது நாட்டுக்கோழி, அதையும் சேர்த்து வேக வைக்காமல் அப்படியே டைரெக்டாக போட்டு வதக்கி செய்கிறது. இது கலையாமல் நல்ல டேஸ்டியாக வரும். இந்த மசாலாலேயே கிண்டி வரும்போது இந்த எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இதோடு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி புதினா 1 கையளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 கிண்ணம் தயிர், 100 ml தயிர் இருக்கும், அதையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். நான் இந்த கிண்ண அளவு தான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிண்ணத்த அளவு அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். நல்ல பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம தயிர் சேர்த்து வதங்கியிருந்தோம். தயிர் நல்லா தண்ணி வற்றி இப்போ எண்ணெய் நல்லா வெளியே வருது பார்த்திங்களா. இந்த அளவு தயிர் வந்து தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1-2 மட்டும்தான் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 2 கிண்ணம் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா அந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் தான் அரிசி எடுத்திருந்தேன். 2 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மசாலா எல்லா பக்கமும் பர மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. அடியில் ஓரத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்படி கிண்டி விட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை, ஏன்னா நான் ஏற்கனவே சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணும் போதே அதுலேயே தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு தான் வச்சுருந்தேன். அதனால் நான் மஞ்சத்தூள் நிறைய சேர்க்கலை. இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு எதுவும் தேவைப்பட்டதுன்னா இந்த டைமில் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கரித்து தெரியணும். இந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் கரித்து தெரிஞ்சால் தான் சாதம் போட்டு வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது வந்து இந்த டைமில் போடுறது காரம் இருக்காது, ஆனால் பச்சை மிளகாவோட வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், தண்ணி நல்லா தள தளன்னு கொதிக்குது இல்லையா. இப்போது வந்து நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை தண்ணி வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இது வடித்து போடுற ஒரு ஸ்டைல்னா இது ஒரு வேறு விதம். இதுவும் சுவை நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி வடித்த அரிசி எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே விசில் போடாமல் அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியான பக்குவம் வர வரைக்கும் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் அரிசியும் உடையாமல் பார்த்து பதமாக கிண்டி விட்டு வைங்க. பாருங்கள், இப்போ அரிசியும் தண்ணியும் சரியாக இருக்குது. இந்த பதத்தில் நம்ம தம்மு போட்டுக்கலாம். இப்படி நல்லா எல்லா பக்கமும் தூக்கி விட்டு கிண்டி விடும்போது எல்லா பக்கமும் மசாலா கலந்து நல்லாயிருக்கும். இப்போ வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த புளிப்பே நல்லா இருந்தது, அதனால் நான் சேர்க்கலை. இப்போது மூடி போட்டு ப்ரெஷர் ஏறினோடனே நல்லா விசில் போட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள்,
பதினஞ்சு நிமிஷம் வச்சு நான் அதுக்கப்புறமும் அரை மணி நேரம் டைம் கொடுத்துருந்தேன் ஆற விட்டுறதுக்கு. அடி பிடிக்காமல் சூப்பராக நல்ல உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கறியும் நல்லா வெந்து ஆனால் கலையாமல் நல்லா இருக்குது. இப்போது தயிர் பச்சடி செஞ்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் நீள் நீளமாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் மாதுளை முத்துக்கள், புதினா கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கினது இதெல்லாம் போட்டுட்டு தயிரை ஒரு டீ வடிக்கிற வடிகரண்டியில் ஊற்றி காலையிலே வச்சுருந்தேன். அப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு அதில் இருக்கிற அந்த கெட்டி மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுத்து போட்டு கிண்டியை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி க்ரீமியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த தயிர் பச்சடியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் பழங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். மாதுளை பழம் சேர்க்கலாம், ஆப்பிள் சீசன் இருந்தால் ஆப்பிள் சேர்க்கலாம், இல்லை வெள்ளரிக்காய் இருந்ததுன்னா வெள்ளரிக்காய் சேர்க்கலாம். இதை மாதிரி சேர்த்து வெறும் வெங்காயம் மட்டும் இல்லாமல் அதோட கூட ஏதாவது ஒரு பழமும் சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிட்டது சீக்கிரம் செரிச்சிடும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பரான தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.